ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மணமேடையில் பொண்ணு மாப்பிள்ளை கேக் வெட்டுறப்போ நடந்த சுவாரஸ்யமான மொமெண்ட்ஸ் தான் அது. பாருங்கள் எவ்வளவு சூப்பராக எவ்வளவு அட்டகாசம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இது எல்லோரும் வந்து ரசிக்கிற மாதிரி தான் இருந்ததே தவிர யாரும் வந்து குறை சொல்கிற மாதிரி இல்லை. எப்படிங்க இருந்தது லோக்கல் அடி பிச்சுட்டாங்கள, செம்மையாக இருந்துச்சுல்ல. இந்த மாதிரி தாங்க ஒவ்வொரு மூமெண்ட்ஸும் சூப்பராக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. உண்மைதானே, இன்னொரு ஜென்மம் வாச்சா கூட இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சமையறது ரொம்ப ரேர் தான். என்றைக்கும் இப்படியே ஒத்துமையாக சந்தோஷமாக இருங்க, யார் என்ன சொன்னாலும் சரி. அட ஆமாங்க, சொந்த பந்தங்கள் கண்டிப்பாக இருப்பாங்க, ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் எப்போவே கூடவே இருப்பாங்க. என்னோடய வார்த்தைக்கு உங்களுக்கு அர்த்தம் புரியும்னு நினைக்கிறேன். மாப்பிள்ளையோட கூட இருக்கிற அத்தனை ஃப்ரெண்ட்ஸையும் பார்த்தீங்களா, எவ்வளோ சந்தோஷமாக எவ்வளோ ஜாலியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு செம்ம ஆட்டம் போட்டு செம்ம ஜாலியாக இருந்து செம்மையாக நடத்தி வச்ச அந்த கல்யாணம் வந்து வந்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி மூமெண்ட்ஸை கொடுத்துச்சு. கல்யாணத்தில் எத்தனையோ பேர் வர்றாங்க போகிறாங்க, எல்லா விஷயங்களையும் ரசிக்க முடியுதா சொல்லுங்கள். ஆனால் இவங்களோட விஷயங்களை மட்டும் எங்களால் ரொம்ப ரொம்ப ரசிக்க முடிஞ்சது. மற்றவங்க பார்வைக்கு நான் ஒன்றுமே சொல்ல வரல, ஆனால் எங்கள் பார்வைக்கு வந்து இவங்க பண்ணது அத்தனையுமே வந்து மறக்க முடியாத அருமையான மூமெண்ட்ஸ் தான். மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸ் எது செஞ்சாலும் யாருக்கும் தொந்தரவு பண்ணாமல் யாருக்கும் இம்சை கொடுக்காம தான் செஞ்சாங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை 5 பார்ட் வரைக்கும் போட்டுட்டேன், இது 6வது பார்ட். இந்த வீடியோவில் சம்மந்தப்பட்டவங்க யாராவது இந்த வீடியோ போட்டதுனால மனசு கஷ்டப்பட்டோ வருத்தப்பட்டாங்கன்னா இந்த வீடியோ மூலமா அவங்கக்கிட்ட நான் ரொம்ப ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன். ரொம்ப தூரம் தள்ளி போய் எடுத்த வீடியோ அது. இந்த வீடியோவில் சம்மந்தப்பட்ட அந்த நண்பர்கள் யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை பார்த்து அதுக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அங்கே பாருங்கள், அந்த கேக்குக்காக அந்த வாங்கின அந்த நுறைய கூட அவங்க மேலே தான் அடிச்சுக்கிட்டாங்களே தவிர வந்திருந்த யார் மேலேயும் வந்து யூஸ் பண்ணி அவங்கள தொந்தரவு பண்ணல. அவங்களுக்குள்ளேயே இது பண்ணி அவங்களே சந்தோஷப்படுத்திக்கிட்டாங்களே தவிர மற்றவங்களையும் சந்தோஷப்படுத்துனாங்களே தவிர வேறு யாருக்கும் தொந்தரவு கொடுக்கல. ஹேட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவோட இந்த கல்யாண எபிசோட் வீடியோ நிறைவடையுது. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் இந்த வீடியோவை வந்து நிறைவு செய்கிறோம். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்துன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்த அத்தனை பேருக்கும் ரொம்ப 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 நன்றி.